வணக்கம் நண்பர்களே, ஆப்டிடியூடுக்காக நம்ம சேனலை பார்த்தமைக்கு நன்றி. இதோட மட்டுமல்லாமல் www.upsctamil.com அப்படின்ற இணையதளத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பகிரப்பட்டுள்ளது. ஸோ அதை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதோட மட்டும் இல்லை, மேலும் நம்மளோட இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் சரி, வாட்ஸ்அப் குரூப்கான லிங்க்கும் சரி, ஃபேஸ்புக்கான லிங்க்கும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்போட நேம் வந்து ஆட்டிடியூட் ஒன்லி, இதுதான். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்மளோட வீடியோ வந்து அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம் இப்போ இதில் என்ன அப்படின்னா பார்த்தா அதே ப்ரொசீஜர் தான். இங்கே என்ன அப்படின்னா 56% 1200 56% ப்ளஸ் 1800 44%. இப்போ இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 56% எவ்வளோ இருக்குது 1200, ஓகேங்களா. ஸோ இதே தான் 100, 56/100 இன்ட்டு 1200 ப்ளஸ் 44/100 இன்ட்டு 1200 ப்ளஸ் 600. இந்த 1800 ரெண்டாக பிரிச்சிருக்கேன், ஏன்னா நமக்கு 1200 ஏற்கனவே இருக்குது. அது போக 56/44 கூட்டினா 100 வரும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ 100% ஆஃப் 1200 ப்ளஸ் 44% 600, ஓகேங்களா. 600 44%. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது 100% 1200 1200, அதே இது 44% வந்து 600 அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும், இதை வந்து 24 264, ஓகேங்களா. ஸோ அப்போ 1200 ப்ளஸ் 264 1464 அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. இதெல்லாம் ரெண்டு நம்பர் ஒரே நம்பராக இருக்கும்போது பெருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. முடிஞ்ச அளவுக்கு மைண்டு கால்குலேஷன் மைண்டே பெருக்கி போட்டு எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அடுத்த சமயம் ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்லாம் வந்திருக்கு. ஸ்கொயர் ரூட்டில் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு மொதல் வந்து என்ன பண்ணுவோம், இதெல்லாமே உள்ள கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ப்ராக்கெட் போட்டு எல்லாமே பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம், எல்லாருமே பண்ணுறது அதுதான் வேமா எனக்கு தெரியும் அப்படின்ட்டு 144 ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை 144 போடுவோம், அப்புறம் 144 எடுத்து கட் பண்ணி அப்புறமா செய்வோம். ஸோ அதெல்லாம் தேவையே கிடையாது, சிம்பிளாக 1 ப்ளஸ் எக்ஸ் பை 144, ஓகேங்களா. இந்த 144 கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வழக்கம் போல 144 வந்துடும். ஈக்குவல் டு 13² / 12², ஓகேங்களா. ஸோ இப்போ இது 12² 144 ஒன்று தான் கட் பண்ணி வச்சு, மீதி இருக்குது என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 13² 144 12², ஓகேங்களா. ஸோ அப்போ 13² - 12², அதாவது 169 - 144 என்ன வரும், 25. ஸோ சிம்பிளாக டக்குன்னு செய்யலாம். என்ன அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை இங்கே எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டால் அந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 144 எக்ஸுக்கு மட்டும் இருக்குது, இதை கிராஸ் மல்டிபிளிகேஷன் போட்டு 144 கீழே கொண்டு வந்துடணும். ஸோ இது இங்கே கட் பண்ணிடலாம். மீதி இருக்குது 144 இந்த சைடு வரும்போது மைனஸ். ஸோ 169 13² 169, இது வந்து 144 கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா 25. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்தது 10வது சமயம். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை இந்த பார்க்க வேணாம், இது வந்து 9 வந்து தப்பாயிடுச்சு, 390625. ஸோ தப்புன்றனால கீழே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 25x² / 15625, ஓகேங்களா. ஸோ இப்போ 25x² / 15625 அப்படின்றது என்னது, 25 - 625 - 15625. அப்போ 25³ எழுதலாம், ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு 7 அதே இது 15625 - 25 தான் இது, ஓகேங்களா. 390625, அப்போ 25⁴. மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த வந்து ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 50² வரைக்கும் நம்ம போட்டு வச்சுருக்கிறது மைண்டில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி இந்த 15² 25² அப்படின்றதெல்லாம் வரிசையாக பார்த்துக்கிட்டா இன்னும் நல்லது, ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா 25 இங்கே கட் பண்ணிக்கலாம், இதை கட் பண்ணோம் அப்படின்னா 2, ஓகேங்களா. ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இதை கட் பண்ணிட்டோம்னா இது 2. ஸோ அப்போ x² = 7/25². அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா √7 இங்கே எழுதிடுவோம். எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா √7/25, ஓகேங்களா. இதை வந்து ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸோ 25² எடுத்து 25² / 25 எடுத்தால் 25, 7² எடுத்தால் √7, ஓகேங்களா. அவ்வளோதான் ஆன்சர்.
உள்ளதாங்க பாக்கறதுக்கு நமக்கு வந்து என்னமோ பெருசா இருக்கு ரொம்ப பெருசா செய்யற மாதிரி இருக்கும் அந்த 25 ஸ்கொயர் அப்படின்றது 625 நமக்கு தெரியும் அதே இந்த 625 இன்டு 625 அப்படினு பார்த்தோம்னா 390625 ஓகேங்களா 625 இன்டு 25 15625 இது மட்டும் மைண்ட்ல வச்சிட்டோம்னா டக்குனு செய்வோம் மேக்ஸिमम வந்து கொடுக்கிறது வந்து அடிச்சு கொடுக்கிற மாதிரி தான் क्वेश्चन வரும் ஈஸியா தான் இருக்கும் நம்ம தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நினைச்சிட்டு போவோம் சோ அடிச்சு கொடுக்கிற மாதிரி தான் क्वेश्चन வரும் ஈஸியா அடிச்சு கொடுத்தாலும் நம்மளால முடியும் Oke, ada tuh 11 sama ya. Indah banget kurta tangga. 5 power A equal to 6, 6 power B equal to 7, 7 power C equal to 5, abdin kurta tangga nol cekong le. Nah, kadek sih harga tanah menurut pun 7 power C equal to 5. So 7 power C equal to 5, but 7 equal to 6 power B. Nah, 7 power C equal to 5, 7 ke pedalai nanti ke 6 power B. So ada order power lah C. Equal to 4 harga tuh wala kemulur. Ada tuh 6 equal to 5 power A. So 6 ke pedalai 5 power A. Whole power B, whole power C, அப்படியே வரும் சோ நம்ம ஏற்கனவே பாத்துறோம் சோர்ஸ் அண்ட் இன்டிசஸ்ல பவரோட பவர்ல இருந்துச்சுனா அது அப்படியே பெருக்கி போடலாம் அப்படினு சோ 5 பவர் A into B into C equal to 5 பவர் 1 நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ABC equal to n னு கேட்டிருக்காங்க ABC equal to 1 அப்படினு சிம்பிளா முடிச்சலாம் பவர்ல எதுமே இல்லைனா மேல என்னது 1 இருக்குது அர்த்தம் ஓகேங்களா சோ அவ்வளவுதான் பாக்குறதுக்கு क्वेश्चन வந்து கிரிட்டிக்கலா புரியாத மாதிரி இருக்கும் ஆனா வந்து சரியா ஆரம்பிச்சோம் அப்படினா யோசிச்சு செஞ்சிட்டோம் அப்படினா ரொம்ப ரொம்ப ஈஸி வேகமா செஞ்சு முடிக்க கூடிய क्वेश्चन ஓகே அடுத்த क्वेश्चन வந்து பார்த்தோம் அப்படினா 2√27 − √75 + 12 = என்ன அப்படினு கேட்டிருக்காங்க சோ இது வந்து நம்ம என்ன அப்படினா எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படினா என்னது ஏதோ ஒன்னு இருக்கு என்ன இருக்கு எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து √12 வெறும் 12 இருந்து மாத்திக்கோங்க சோ இதுல எல்லாமே என்ன அப்படினா எல்லாமே 3 ஓட மடங்கா தான் இருக்கு சோ அத தான் எழுதப் போறோம் 2 27 எப்படி எழுதலாம் 3 × 9 ஓகேங்களா மைனஸ் 75 அதே இது ஸ்கொயர் ரூட் குள்ள தான் இருக்கு 75 எப்படி எழுதலாம் அப்படினா 3 × 25 ஓகேங்களா Plus 12 எப்படி எழுதலாம் 4 × 3 அதாவது 3 ஓட மடங்குல எல்லாத்தையும் எழுதி இருக்கேன் சோ இப்ப பார்த்தோம் அப்படினா 2 3 × 9 தான் பட் 9 வந்து 3 ஸ்கொயர் எழுதலாம் சோ 3 ஸ்கொயர் அப்படினா ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 3 னு வெளிய வந்துரும் சோ 3 இந்த 3 மட்டும் தான் எழுதி இருக்கேன் மைனஸ் 25 அப்படின்றது 5 ஸ்கொயர் சோ 5 ஸ்கொயர் அதாவது 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 5 அதனால 5√3 பிளஸ் 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2 2√3 ஓகேங்களா சோ இது வந்து 6 இங்க என்ன இருக்கு 6√3 மைனஸ் 5√3 1√3 1√3 பிளஸ் 2√3 3√3 சோ இந்த மாதிரி யோசிக்கணும் உள்ள இருக்க நம்பர்ல ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேஷன் இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி யோசிக்க கத்துக்கணும் நம்ம ஓகேங்களா எப்பவுமே நம்ம யோசிக்கும் தப்பா இருக்காது ஆனா வந்து என்னது சுத்து வழியா இருக்கும் இல்ல ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருக்கும் அதையே கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கணும் ஈஸியா செய்யற மாதிரி யோசிக்கணும் சோ அதுக்கு வந்து நம்ம செய்ய செய்ய தான் பழக்கம் வரும் ஓகேங்களா பிராக்டீஸ் வந்து மஸ்ட் அதனால தான் எல்லா செட்டையும் போட்டு பாருங்க அப்படினு சொல்றோம் அடுத்து 13வது சம இந்த क्वेश्चनை பார்த்தோம் அப்படினா 1 − √2 whole square plus 1 − √2 whole square அப்படிን இருக்கு ஓகேங்களா சோ இதுல வந்து என்ன அப்படினா இது வந்து பிளஸ் அது மைனஸ் ஓகேங்களா சோ இந்த மாதிரி क्वेश्चन இருக்கு அப்படினா இத நாம என்ன பண்ணுவோம் a + b whole square ஃபார்முலா இருக்கு டக்கடக்குனு விரிச்சு எழுதுவோம் அதுக்கு அடுத்து a - b whole square ஃபார்முலா இருக்கு டக்கடக்குனு விரிச்சு எழுதிட்டு ஆன்சரை அதுக்கு அப்புறம் கண்டுபிடிப்போம் ஆனா அப்படி பண்றத விட ஈஸியா நம்ம பண்ணலாம் என்ன அப்படினா a + b whole square plus a - b whole square ஓகேங்களா சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா 2 × a² + b² அப்படிங்கறத தான் ஃபார்முலா அதாவது a² + b² + 2ab னு இது போறோம் a² + b² - 2ab னு வரும் கூட்டும்போது +2ab யும் -2ab யும் கேன்சல் ஆயிடும் அப்ப என்ன இருக்கு 2 × a² + b² ஓகேங்களா சோ இதுதான் இந்த ஃபார்முலா புரிய சொல்யூஷன் சோ அப்ப இத மட்டுமே डायरेक्टली நாம அப்ளை பண்ணாலே போதும் சோ 2 into, இது வந்து a இது வந்து b ஓகேங்களா இங்க ஏ இருக்கு இங்க பி இருக்கு சோ ஏ ஸ்கொயர் அப்படினா 1 ஸ்கொயர் பிளஸ் தான் போடுறோம் பி ஸ்கொயர் அதாவது √2 ஹோல் ஸ்கொயர் அப்ப 2 தான் வரும் சோ 2 × 1 + 2 அதாவது 2 × 3 = 6 ஓகேங்களா சோ பார்த்தவனே ஒரே ஸ்டெப்லயே எழுதி பார்த்தா ஒரு ஸ்டெப் தான் இல்லாட்டி பார்த்தவளே ஆன்சர் நம்மளாவே மைண்ட் கால்குலேஷன் போட்டு எழுதிரலாம் ஓகேங்களா இப்போ அடுத்து இந்த மாதிரி சம் வந்தா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாப்போம் சோ 24 + 216 / √96 எல்லாமே ஸ்கொயர் ரூட்க்குள்ள தான் இருக்குது சோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படினா ஏதோ ஒரு நம்பரோட மல்டிபிள் தான் சோ காமனா பார்த்தா எல்லாம் ஈவன் நம்பர் கண்டிப்பா ஏதோ ஒன்னு ரெண்டுல பண்ணலாம் அதுக்கு அப்புறம் நாலுல பண்ணலாம்னா பண்ண முடியும் அதுக்கு அப்புறம் 6 லைன் ட்ரை பண்ணலாம் சோ அப்ப நான் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் 6 ஆ நான் எடுத்துக்கிறேன் சோ 6 ஆ எடுக்கும்போது என்ன வருது 6 × 4 ஓகேங்களா 6 ஆ எடுத்தேன் அப்படினா
Okay friends, இப்ப இந்த மாதிரி ஒரு சம் வருது. இந்த மாதிரி ஒரு சம் வந்துச்சு அப்படினா நம்ம கண்டிப்பா செஞ்சு தான் பார்க்கணும். சோ அத செய்யிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படி பார்த்தோம் அப்படினா கண்டிப்பா 1 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ரொம்ப ஜீனியஸா இருந்துச்சு அப்படினா ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் வரைக்கும் கூட செய்யலாம். சோ இதேத நான் 5 செகண்ட்ல செய்ய முடியும் அப்படினு சொல்றேன் அப்படினா செய்ய முடியுமா? சோ செய்ய முடியும். அதுக்கு தான் அந்த பிராக்டீஸ். சோ இப்ப பாருங்க எப்படி செய்றேன்றத மட்டும் பாருங்க. சோ இங்க என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இங்க என்ன இருக்கு? முழு நம்பரை மட்டும் பாருங்க. 16 * 2 32 ஓகேங்களா? சோ இது எப்படி செய்றேன் அப்படினா இது a + b அதாவது c + d. சோ a * c அடுத்து b * c அதாவது a * d b * d. சோ இந்த மாதிரி செஞ்சு தான் ஆட் பண்ண போறேன். ஆனா அத மைண்ட்ல செய்ய போறேன். 2 * 16 32 மீதி இருக்குது என்னது? இதையும் இதையும் பெருக்கி பாப்போம். இதையும் பெருக்கி பாப்போம். இதையும் பெருக்கி பார்க்க போறேன். சோ அந்த மாதிரி பாக்கும்போது நான் என்ன பண்றேன் அப்படினா 2 * 5 10/7 அப்படினு ஆன்சர் இங்க வரும். மைண்ட்ல வச்சுக்கலாம். 10/7 64/5 64/5 அப்படின்றது சிம்பிளா பாருங்க. 64/4 அப்படினு சொன்னாலே நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 16 வரும். ஓகேங்களா? 64/4 64/4 அப்படினா 16 வரும். சோ அந்த மாதிரி அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோம். 16 அப்படின்றத வச்சுக்கலாம். பிளஸ் மீதி இருக்கதெல்லாம் செய்யணும். பட் இப்போதைக்கு இதோட நான் படிக்கிறேன். அடுத்து மீதி இருக்க செய்யறேன். இந்த முழு நம்பர் எடுக்கிறேன். 15 * 8 120 ஓகேங்களா? இன்னும் நான் செய்யணும் செய்யலானா இதோட நான் பாடிக்கிறேன். சோ இப்ப இருக்கத மட்டும் கூட்டி பாருங்க. 120 32 152 152 பிளஸ் 16 எவ்வளவு வரும்? 168 கொடுத்திருக்க ஆன்சரை பாருங்களேன். 147 41 44 42. சோ இது கண்டிப்பா வராது. நமக்கு 168ன்றது வந்துருச்சு. சோ இப்ப பார்த்தோம்னா இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது. சோ அதெல்லாம் செய்யாம பாதியிலே நிப்பாட்டி இருக்கேன். அதுக்கே எனக்கு வந்து ஆன்சர் 168 வருது. சோ கொடுத்திருக்க ஆன்சர்ல 168 கீழே எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணிடலாம். அப்ப இதுவுமே கட் பண்ணிடலாம். சோ மீதி ஒன்னு இது ஒண்ணுதான் இருக்கு. இதுதான் 168 விட அதிகம். சரிங்களா? 168 விட அதிகமான ஆன்சர் ஏ மட்டும்தான் இருக்குது. சோ ஏ இஸ் த பெஸ்ட் ஆன்சர். சோ இவ்வளவுதாங்க. மைண்ட்ல டக்கு டக்குன்னு இதை மட்டும் கால்குலேட் பண்ணி ஆன்சரை வச்சு நம்மளே டிக் பண்ணிடலாம். ஃபுல்லா செக் செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? சோ மேக்ஸிமம் நம்ம செய்யக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஃபாஸ்டா செய்யணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கையும் ஃபாலோ பண்ணலாம். கொடுத்துருக்க ஆன்சர் செஞ்சு அதுக்கப்புறம் ஆன்சரை கண்டுபிடிக்கிறத விட கொடுத்துருக்க ஆன்சர்ல எது பெஸ்ட் ஆன்சர் அப்படின்றத செலக்ட் பண்ணி டிக் பண்ணாலே போதும். கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும்.